தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். தெரிந்த சட்டம் அறியாத தகவல் என்ற தொடரில் இந்த வாரம் சென்னை உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் நீதியரசர் எஸ் ஜெகதீசன் அவர்களை சந்திக்க உள்ளோம். வணக்கம் ஐயா. வணக்கம். ஒருவர் உயில் எழுதினால் அந்த உயிலை மாற்ற முடியுமா? மேலும் சுயநினைவோடு எழுதுறாரு, உயில் எழுதுறாரு. அப்படி எழுதிட்டு திடீர்னு ஒரு மாதம் கழிச்சோ இல்லை ஒரு வருஷம் கழிச்சோ, இல்லை நான் எழுதின உயிலில் கொஞ்சம் மாற்றம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த ஒரு நினைப்பு அவருக்கு நினைவு வந்து திரும்பி அந்த உயிலை வந்து புதுப்பிக்க முடியுமா முடியாதா, அதை பற்றி விளக்குங்களே. உயில் ஒருத்தர் எழுதினார் அப்படின்னாக்கா அந்த உயிலுடைய உயிலை நிறைவேற்றுவதுங்கிறது அவருடைய மறைவுக்கு அப்புறம்தான். அவர் உயிரோடு இருக்கிறவர்களும் அந்த வில்லு வந்துட்டு வெறும் பேப்பர். கண்டிப்பாக அது ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் அவர் மாற்ற நினைக்கலாமா? அதுதான் எப்போ வந்துட்டு அவர் உயிரோடு இருக்கிறவர்களும் அந்த எழுதின வில்லு வெறும் பேப்பருங்கிறதோ, அது உயிரோடு இருக்கிறவர்களும் அவருக்கு வந்துட்டு எப்போ வேணாலும் மாற்றலாம். கண்டிப்பாக எத்தனை தரம் வேணாலும் மாற்றலாம். ஒருத்தர் வில்லு கடைசியாக அவர் மறைவுக்கு முன் எந்த வில்லு கடைசியாக எழுதப்பட்டதோ அது ஒன்று தான் வேல்யூ, அது மட்டும் தான் செல்லும், அது மாத்திரம்தான் செல்லும். இப்போ எவ்வளோ தரம் வேணாலும் எழுதலாம், எத்தனை தரம் வேணாலும் மாற்றலாம். ஏன்னா இப்போ சப்போஸ் ஒரு வில்லு எழுதுறாரு, மறுபடியும் அடுத்த இடத்துல வேறு சொத்து வாங்குறாருனாக்கா அந்த சொத்தை இன்க்ளூட் பண்ணுங்கும்போது வில்லையே மாற்றி எழுதலாம், அல்லது அந்த சொத்தை சேர்த்து அடிஷனல் டாக்குமெண்ட் மாதிரி அதில் சேர்த்தலாம். இப்போ அதே மாதிரி அவர் மறைவுக்கு அப்புறம் அதை எப்படி, அதை எவ்வாறு எக்ஸிக்யூட் செயல்படுத்துவது எப்படி? இப்போ ஒருத்தர் உயில் எழுதி வச்சுட்டாரு, அவர் மறைஞ்சிட்டாரு, அதுக்கப்புறம் அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது? அது இப்போ சில வில்லில் வந்துட்டு எக்ஸிக்யூட்டர்ஸே நாமினேட் பண்ணிடுறாங்க. அதாவது எக்ஸிக்யூட்டர்ஸ்னே? ஆமாம், நிறைவேற்றத்துக்குன்னே ஒரு ஆளை நாமினேட் பண்ணி என்னுடைய மறைவுக்கு அப்புறம் இவர் இந்த சொத்துக்களை எல்லாம் பிரித்து தன்னுடைய வாரிசுதாரர்களுக்கு கொடுக்க வேண்டும்னு எழுதிடுறாங்க. அப்படி இருந்ததுனாக்கா அவர் யாரை நாமினேட் பண்ணாரோ அவர் அந்த வில்லில் வாரிசுதாரர்கள்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னாக்கா உடனே பிரித்து கொடுத்துடலாம். அதில் இல்லை அவர் வந்துட்டு தன்னுடையதை சேஃப்கார்ட் பண்ணோன்னாக்கா ப்ரைவேட்டுக்கு போகணும். ப்ரைவேட் போட்டு இந்த மாதிரி என்ன எக்ஸிக்யூட்டராக போட்டிருக்காரு, நான் எக்ஸிக்யூட் பண்ணோம், அதனால் வில் வேலிடிட்டியும் நீங்கள் நிறைவேற்றத்துக்கு பர்மிஷன் வேணும்னு சொல்லி கோர்ட்டில் போட்டாக்கா அந்த ப்ரொபேஷன் பெட்டிஷனில் எல்லாத்துக்கும் பப்ளிக் நோட்டீஸ் போகும். அந்த சொத்து பேரில் வேறு யாராவது கிளைம் இருக்குதா என்னங்கிறது, அதாவது பேப்பர் மூலமாகவும், ஆமாம் பேப்பர் மூலியமாக வேணும். அதில் வேறு யாராவது வாரிசுகளை போட்டிருந்தாங்கன்னா அந்த வாரிசுகளுக்கு தனியாக போகும். அதில் யாராவது உரிமை கொண்டாட நினைத்தால் அது கோர்ட்டு இவர்கள் நாடி நீங்கள் சொல்கிற மாதிரி ஆமாம் வந்துட்டு கிளைம் பெட்டிஷன் போட்டுட்டு அதில் அப்போஸ் பண்ணி இது எனக்கு ஷேர் இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னீங்களே நாலு பேர்த்துக்கு ரெண்டு பேர்த்துக்கு எழுதினாரு அப்படின்னாக்கா கண்டிப்பாக அப்போ மற்ற ரெண்டு பேருக்கு ஏன் விட்டு போச்சுங்கிறது இருக்குது இல்லை, அவங்களும் தேயரால்சோ லீகல் ஹேர்ஸ், தேயரால்சோ என்டைட்டில்மெண்ட், ஈக்குவல் ஷேர் இருக்குது இல்லை, அவங்களும் சம பங்கு இருக்குது. கண்டிப்பாக கண்டிப்பாக அது ஏன் விட்டுருக்காரு அப்படிங்கிறது தெரிஞ்சதுனா தான் அதை பண்ணோம். அது ஒரு காரணமும் இல்லாமல் அவர் ஒதுக்கப்பட்டார்கள் என்றால் அது கோர்ட்டை பார்த்துட்டு கொடுக்கலாம். நிச்சயமாக நிச்சயமாக, அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸிக்யூட்டரை நியமித்து அவர் அதை அதன் மூலமாக இது பண்ணி இருந்தாலும் நீங்கள் கோர்ட்டில் இது திரும்பி இது வந்தது அப்படின்னா அவங்க பப்ளிஷ் பண்ணி பேப்பர் மூலமாக பப்ளிஷ் பண்ணி அதுக்கு யாரோ ஆட்சேபனை தெரிவித்தால் அவர்கள் திரும்பி கோர்ட்டை நாடலாம் என்பதை மிக தெல்ல தெளிவாக இந்த தொடரில் விளக்கியதற்காக நன்றியினை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த தொடரில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.